வாங்க வீடியோக்களை போகலாம். இதெல்லாம் ஸ்குரு போட்டு இருந்துச்சு, கழட்டி வச்சாச்சு. இப்போது இந்த காயில் வந்து பிரச்சனையாகி போச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன், காயில் வந்து பிரச்சனையாகி போச்சு. போடுங்க, இந்த சக்தி இந்த காயில் வந்துங்க விட்டு இப்போ மரம் அறுத்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுதுன்னா, மரம் நல்லா ஸ்பீடாக அறுத்துக்கிட்டு இருக்கிறான். அறுக்கும் போதே என்ன ஆயிடுது, டப்புனு மிஷின் அப்படியே ஆஃப் ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆனோடனே அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறேன், திரும்ப எழுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எக்ஸலேட்டர் கொடுத்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே காயில் ஏதோ பிரச்சனை இருக்குது, காயிலில் கரண்ட் விட்டு வருது, காயிலும் வெட்டையாகி போயிடுச்சு. நைஸாக இருக்குது, அப்புறம் வெட்டையாயிடுச்சு. இது பாருங்கள், இது எப்படி இங்கே வரும் போச்சு. இப்போ நம்ம இதை கழட்டிட்டோம், ஏற்கனவே நம்ம கழட்டிட்டோம், இதை தனியாக வச்சுருவோம். இந்த காயில் வந்து இருந்தது, இந்த இதெல்லாம் ரப்பர்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் புது காயில் தான். இப்போ இதை மாற்ற போகிறோம், நம்ம இதை மாற்ற போகிறோம். மாற்றும் போது நல்லா க்ளீன் பண்ணி பாருங்க, இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. இது வந்து அந்த மேக்னெட்டு, இது இது அந்த மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டில் இப்படி வச்சு உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த விசிட்டிங் கார்டு இது ஒன்று தடிமணமாக இருக்கும், ஒன்று மெலிசாக இருக்கும். இப்போ இது வைக்கக்கூடாது, இது வச்சா கரண்ட் அக்யூரேட்டாக வராது, கொஞ்சம் தள்ளி போயிடும், மேக்னெட்டோடு தள்ளி போயிடும். இந்த இருக்குல்ல இதில் கரண்ட்டு, இதில் லேசாக இந்த மாதிரி பேப்பர் வச்சு லேசாக தொடச்சி தரணும், துருவேறி இருக்கு கொஞ்சம் தொடச்சி தரணும். இப்படினா மறுபடியும் நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள் இந்த சீட்டு கட்டு மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பிளேடு சைஸில் தான் இருக்கும், ரொம்பளவு இருக்காது, நூல் கேப்பில் இருக்கும், கரண்ட்டு அப்படியே காயிலுக்கு அதுக்கும் பக்காவாக இருக்கும். வச்சிங்கன்னா மிஷின் ஓடும் போது நூல் கேப்பில் இருக்கும், கரண்ட்டு விட்டு போக வராது, கரெக்டாக அக்யூரேட்டாக போகும். இந்த கரண்ட்டு அக்யூரேட்டாக போச்சுனாலே மிஷின் ஸ்பீடாக ஓடும், நல்ல ஸ்பீடாகவே ஓடும், ஸ்லோவே ஆகாது. இந்த நீங்கள் என்னென்னதே இந்த டீயை மேலே ஏற்றி வச்சுருந்தாலும் இந்த காயிலையும் இந்த ப்ளக்லையும் பிரச்சனை இருந்தால் மிஷின் அறுத்துட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே சுலோவாகத்தையும் பார்க்கும். அதனால் காயில் முதல்ல செக்அப் பண்ணிடணும், காயில் நல்லா இருக்கணும். கரண்ட்டு வோல்டேஜும் வரும், லேசாக வரும், வந்தாலுமே காயிலில் பவர் பார்த்தலேன்னு அர்த்தம், காயில் மாற்றி விட்டுறணும். அதை பார்த்து காயிலில் மாற்றி விட்டுறணும். இந்த காயில் கரண்ட்டு மட்டும் நல்லா வந்துச்சிங்களா, பெட்ரோல் வந்து பளிச்சுன்னு வெளியே போகும், மிஷின் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே ஓடும். இப்போ காயில் ஃபிட் பண்ணுறது காரணம் தான் பார்த்தீங்களா, அந்த மேக்னெட் இங்கே வச்சிங்கன்னா இந்த காயில் இழுக்கும், இதில் காந்தம் இருக்குது, இந்த இதுலேயும் இழுக்கும், இழுத்துச்சுன்னா இந்த பேப்பரும் அப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக வரணும், பிளேடு பேப்பரில் உட்காந்துக்கும். இப்போ இந்த ரெண்டு இலங்கை இருக்குல்ல, இந்த இலங்கை குரு இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறேன்னு, இதில் டெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இல்லைங்க இது பிடிக்காது, இது பிடிக்காது. போட்டுக்கிறோம், அப்புறம் இந்த பக்கம் போட்டுக்கணும், ஒரு பக்கம் டைட் வச்சுட்டு ஒரு பக்கம் வைக்கக்கூடாது. இப்போ இது போட்டாச்சு, இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும் தெரியுங்களா, டைட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு, ரப்பர் டைட்டு, அதுக்கு மேலே டைட்டு வச்சிங்கன்னா இது பெட்டில் மரம் போயிடும்,
அப்புறம் போச்சு. இதுலலாம் மரவெல்லாம் போட்டுலாம் அனுப்பாட முடியாது. நீங்கள் பெட்டில் மரம் போட்டீங்கன்னா காயிலையும் சேர்த்து வந்து கொஞ்சம் ஓட்டையை கொஞ்சம் பெருசாகணும், போடக்கூடாது. இப்போ இது இழுத்த வராது, லைட்டாக மேக்னெட் அப்படி இது பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு கேப் தான் இருக்கும், அப்போ கரண்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக வரும், சரிங்களா? அப்புறம் ஒவ்வொன்றும் என்ன இந்த ஹேண்டில் இருக்கிறாங்க, இந்த ஹேண்டிலில் பிடிச்சி இழுத்து இழுத்து வளர்ந்துருக்கும். வளர்ந்துருந்தால் இது போட முடியாது, இந்த எல்லைங்க இப்படி திருப்பிட்டு திருப்பிட்டு போகும். இது போட முடியலைன்னா இந்த ஹேண்டில் கைவிடி ஹேண்டில் கழட்டி விட்ருங்க, கழட்டி எடுத்துருங்க, கழட்டி எடுத்துட்டு அப்புறம் பிட் பண்ணுங்க. மாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் அசம்பிளி எடுக்கிறோம். இது இது இதுக்கு பேர் சொல்கிறேன், மற்ற தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. ஸ்டார்டிங் அசம்பிளின்னு சொல்கிறது இதை, இதுக்கு வந்து டவுல் ஸ்ப்ரிங் இருக்கும், உள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும், இதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ப்ரிங் இருக்கும். இது இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சிங்கிள் ஸ்ப்ரிங்கு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த ஸ்டார்டிங் அசம்பிளி மாட்டும் போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ப்ளக்கை கழட்டிடணும். ப்ளக்கை கழட்டிட்டா தான் ஸ்டார்டிங் அசம்பிளி கரெக்டாக பிட்டாகும். ப்ளக்கில் வந்து கார்பன் வந்து ஏறிக்கிடுச்சுனால ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ளக்கில் எப்படி கொத கொதன்னு பெட்ரோல் ஈரமாக இருந்துச்சுன்னா பெட்ரோல் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு போட்டிங்கன்னா, போட்டு சுவிட்சை போட்டு சோக்கு இழுத்து இப்படின்னு ரெண்டு இழுப்பு இழுத்திங்கன்னா லேசாக பிடிக்கும். பிடிச்சிட்டு அப்புறம் திரும்ப சோக்கை உள்ளே தள்ளி விட்டு ரெண்டு இழுவை சேர்த்து இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளக்கு மட்டும் க்ளீன் பண்ணி போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை. இது என்னவா ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுது, பிரச்சனை ஆகிடுச்சு, காட்டில் போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் அறுத்தான், அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுச்சுன்னா டக்குன்னு இருக்கிற ப்ளக்கை கழட்டிடுங்க. ப்ளக்கை கழட்டி சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிடுங்க. பெட்ரோலில் போட்டே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணி, இந்த இப்படிலாம் இதுக்குள்ளெல்லாம் விட்டு சுத்தமாக ப்ளக்கை க்ளீன் பண்ணி பெட்ரோலை வச்சு தொடச்சிட்டு திரும்ப போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. நல்லா டைட் வச்சுட்டு இதை மாட்டி இப்படி அடித்து விட்டுங்க. அதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும், போய் பிடிச்சிருக்கேன். இங்கே என்ன சொல்கிறேன், என்ன இப்படி இருக்கும் சுவிட்சை மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுக்கிட்டா இதான் சோக்கு. சோக்கை நல்லா இழுத்துக்காங்க. சோக்கை இழுத்திங்கன்னா கார் போட்டு அடைக்கும், இங்கே கார் போட்டு உள்ளே அடைக்கும். சோக்கை நல்லா இழுத்துட்டு ரெண்டு தடவை இழுத்திங்கன்னா இந்த ட்ரிச்சான மிஷினு லேசாக தான் பிடிக்கும், ரொம்ப பிளமாலாம் பிடிக்கும், அது லேசாக டொக்குன்னு பிடிக்கும். பிடிச்ச உடனே என்ன பண்ணிடுறீங்க, டக்குன்னு ஆட்டோமேட்டிக் ஜோக்காக இருந்தால் இப்படி எக்ஸல்ட்டை கொடுத்தா போயிடும். ஆட்டோமேட்டிக் ஜோக்கு இல்லைன்னா இந்த ஜோக்கை தள்ளி விட்டுருங்க, உள்ளே தள்ளி விட்டுருன்னு உள்ளே போயிடும். உள்ளே போனவுடனே ரெண்டு ஒரு தடவை லேசாக இழுக்கும், நல்லா இழுக்கணுங்க, நல்லா இழுங்க. வந்தாரு பாருங்கள், இது பாருங்கள், இவ்வளோ வரணும். இந்த இப்படி இப்படி இழுத்தா ஸ்டார்ட் ஆகாது. இந்தாருங்க, இது ஒரு மீட்ரு கவுரு, இவ்வளோ இழுக்கணும், இவ்வளோ லாங்கில் வரணும், நல்லா சுருக்கணும், வேகமாக சுருக்கணும், இழுக்கணும். இழுத்திங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது. சும்மந்தா இப்படி இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, கரண்ட்டு பத்தாது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இப்படி இழுத்தா இப்படி இழுக்கணும். அதே மாதிரி இதுக்கு இழுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, சிங்கிளுக்கு இருக்கும்போது ஸ்டக்காகி கை காலெலாம் கீழே மழுக்கி விட்டுரும், அதை பார்த்து இழுக்கணும். அது சிங்கிள் இது மட்டும், சிங்கிள் இருந்தால் இவ்வளோ இழுத்து அப்படி இழுக்கணும். இருக்குல்லங்க சிங்கிள் இது வந்துருந்தால் இவ்வளோ இழுத்துட்டு அப்படி இழுத்திங்கன்னா, இவ்வளோ இழுத்திங்கன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு அப்படி இல்லை, இது சும்மாவே இப்படி இழுக்கலாம். அதுக்கே இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிங்கிள் இது வந்து இப்படி இழுக்கும்போது டைட்டாக இருக்குது, இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். அந்த பிளேவெல் மாட்டும் போது அது முதல்ல சொன்னேன், இந்த பிளேவெல் மாட்டம் இது ஸ்டார்டிங் அசம்பிளி மாட்டும் போது ரசிக்கங்க. கிடைக்கல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் கலட்டும் போது கொஞ்சம் தொடச்சி போட்டுருங்க.
இந்த இடத்துலங்க, இதுக்குள்ளே இது போயிடும், இது இது போயிடும். இந்த இருக்குல்லங்க, இது மழுங்கிட்டாலே உங்களுக்கு பிடிக்காது, மழுக்கு மழுக்குன்னு போயிடும். இந்த இருங்க, இது 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 மழுங்கிட்டாலே இந்த இது இது ரெண்டுமே பிடிக்கும். பிடிச்சா தான் இது இழுக்கணும் சுத்தம். இது மாட்டும் போது பிளக்காக கழட்டிக்கணும். கழட்டிட்டு என்ன இப்படி வச்சுருந்தா இப்படி எழுதிங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா பிடிச்சிக்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா பிடிச்சிக்கிடுச்சு அப்படி விட்டுருங்க. அப்புறம் இல்லைங்கள நாலு ஸ்க்ரூவ் எடுத்துக்கோங்க. எடுத்து எடுத்து போடணும். இதுலேயும் அப்படித்தான், இந்த டெஸ்ட் இருந்தால் எடுத்துருங்க, இந்தா எடுத்துருங்க, பிடிக்காது. எது எது போட்டுக்கோங்க. ரொம்ப டைட் வசம் பாருங்கள், பிடிக்க மாட்டேன்றது, நல்லா சேர மாட்டேன்றது. இந்த மிஷின்லாம் பெட்லாம் தனியாக வாங்கினது, தனியாக பெட் பண்ணது. இப்போ மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்துடுறோம், சுவிட்சுக்கு வந்துடுறோம். சுவிட்சுக்கு வந்தாச்சு. இந்த சுவிட்சில் வந்து இந்த ரப்பர் போடணும், இந்த ரப்பர் போட்டு போடாமல் போட்டாங்க. போட்டாச்சு. இது சோக்கு. இதுமாதிரி டாப் அப்படி எடுத்து பார்த்து மாட்டும் போது இதில் பார்த்து மாட்டீங்க. இந்த இது ஒயர் கண்டு இதில் சிக்கிடாமல் போடுங்க. இந்த இந்த ஒயரு
அது சிக்கிறாமல் போட்டுக்காது. ஒரு தடவை புட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சரி, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரல கிடக்கு. கொஞ்சம் வளர்த்திருந்தா ஒரு ஸ்க்ரூ போட்டு அப்படியே டக்குன்னு போட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட்டு போட்டு வச்சுருக்குது. அதில் எந்த ஸ்க்ரூ எதுக்கு போடுறதுன்னு இங்கே பிரச்சனையே. இது போடணும்னா சுவிட்சை கீழே ஆஃப் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். அவனு போட்டு இந்த நட்டு வைக்கும் டைட்டு வைக்கும் போட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இங்கே இங்கே உள்ளே கொடுத்து சுவிட்சை வெளியே தள்ளணும், தள்ளி இப்படி பிடிச்சிக்கணும். இல்லைன்னா ஆனால் கரெக்டாக வராது. இப்போ சுவிட்சு கரெக்டாக இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்சு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் டஸ்ட் நிறைய தான் இருக்குது, துடைக்கணும். ஆயில் கொஞ்சம் நிறையா இருந்தால் இந்த பிரச்சனை பண்ணு. ப்ளக்கு போயிருந்தாலுமே இப்படி தான் பண்ணு. க்ளீன் பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணி போட்டுருங்க. க்ளீன் பண்ணி மிஷினை ஓட விட்டு ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி சிலிண்டர், நல்ல சிலிண்டர் போடுங்க. ரைட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. இந்த லப்பர் போடுறது நல்லது. இதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு போடணும். ஏர் ஃபில்ட்ரு போடாமல் போட்டிங்கன்னா இந்த கார்பரேட்டருக்குள்ளே டஸ்ட்டு போகும். டஸ்ட்டு போச்சுன்னா சிலிண்டருக்குள்ளே போகும். கார்பரேட்டர் டஸ்ட்டு போனால் மிஷின் பிரச்சனை பண்ணி ஓடும். சரிங்களா, அதுக்கு ஏர் ஃபில்ட்ரு போட்டதே ஓடணும். ஒரு இந்த மிஷின் கார்ட்ட பல முறை சொல்லிட்டு நான் ஏர் ஃபில்ட்ரு போட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் போடவே மாட்டேன்றாரு. சீக்கிரம் கண்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து பெட்டெல்லாம் புதுசு மாற்றி இருக்குங்க, உருப்பட்ட செலவு பண்ணியிருக்குங்க. இப்படி கண்டமாகற கண்டிஷனில் இருந்தால் போட்டு புதுசு எடுத்துக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ரோல் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மெயின் ஆ கொஞ்சம் இருக்குது. மெயின் ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஒரு மிஷின் சர்வீஸுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துருங்க. அவரை ரெண்டாவது கரண்ட் செக்காப் பண்ணிடுங்க. ரெண்டாவது கரண்ட் செக்காப் பண்ணிவிட்டு இதில் பெட்ரோல் டீப் வரும். அந்த டீப்பில் பெட்ரோல் வருதான்னு பார்த்துக்காங்க. உள்ளே டீப்பு கட் ஆகியிருந்தாலும் பெட்ரோல் வராமல் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. உள்ளே டீப்பு கட் ஆகிருக்கும், இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்கும் பீத்தர் போயிருக்கும். பெட்ரோல் வருதான்னு செக்காப் பண்ணிக்காங்க. பெட்ரோல் வருதான்னு செக்காப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்குள்ளே பெட்ரோல் பிரச்சனை எதுவும் இல்லை. அப்புறம் கார்பரேட்டர் பிரச்சனை தான்.
அப்புறம் பார்த்து போட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கார்பரேட் பிரச்சனையை பார்த்துருங்க. சிலிண்டர் பார்த்து இப்படி வரிசையாக செக்கப் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருச்சு, ரொடன் பிடிச்சிருச்சுல்ல. இப்போது இந்த ஆட்டோமேட்டிக் சோக்கு சுவிட்சை தட்டி விட்டுறேன் பாருங்கள். பிரச்சனையே இருக்காது. இந்த ஆயில் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு மிஷின் குதிக்குது. ஆயில் கம்மியாக இருந்தால் அது வாட்டில் போட்டு போட்டுன்னு ஓடும். ஆயில் நிறையா இருந்தால் எக்ஸல்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் திணறி மிஷின் வந்துருக்கு. வணக்கம் தமிழ், வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்கள்.